ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கணும். இந்த வீடியோ என்ன, எதுக்காக, எதை பற்றி இந்த வீடியோ அப்படின்னா, நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். நம்ம சேனலுக்கு வந்து நம்ம ஒரு மைக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஒயர்லெஸ் மைக்கு. இந்த மைக்கு தான் இப்போ இதை தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் பேலியட்டரில் வாங்கினேன். இந்த மைக்கோட பிராண்ட் நேம் வந்து K9. இதில் K9 நான் வாங்கியிருக்கிறது. இதில் வந்து K8 இருக்குது. நம்ம வந்து K9 வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வாங்கியிருக்கேன். இதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எதுக்காகனா, இதை இப்போ இது நாள் வரைக்கும் எடுத்த வீடியோ எல்லாமே வந்து நம்ம மொபைலில் உள்ள மைக் மூலமாக தான் நம்ம எடுத்திருக்கோம். அதில் வந்து ஒரு சில வீடியோ வந்து அந்த கிளாரிட்டி இல்லாமல் பக்கத்தில் இந்த நாய்ஸ்லாம் இருந்துச்சு, குறன்னு சவுண்டு, அதனால் வந்து கிளியராக கேட்கல. அதனால் மேக்ஸிமம் அது வந்து நம்ம யூடியூப்பில் நம்ம சேனல் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் வேறு கமெண்ட் பண்ணியிருந்தார், உங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கு பட் வந்து வாய்ஸ் வந்து கரெக்டாக கேட்கல, அதனால் கரெக்டாக பேசுங்க அப்படின்னு. சரி, அதான் பார்த்தோம். சரி, நம்மளும் ஒரு மைக் ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து இந்த K9 வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். இது வந்து நான் இப்போ யூடியூப் பிகினர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸ்டார்ட் பண்ணுறாங்களே ஒரு யூடியூப்பு, அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சூப்பரான மைக்கு. ஏன்னா வந்து எடுத்தவொடனே நம்ம வந்து பிராண்டட் மைக் வாங்க முடியாது. பிராண்டட் மைக்லாம் வாங்கணும்னா 20-30,000 வரும். அவ்வளோ காசு கொடுத்து நம்ம மைக் வாங்க முடியாது. அதனால் நமக்கு வந்து பிகினர்ஸ்க்கு இந்த மைக் போதுமான மைக். அது இல்லாமல் நான் வந்து யூடியூப்லலாம் சர்ச் பண்ணி பார்த்தப்போ மேக்ஸிமம் பிகினர்ஸ் வந்து இந்த K9 K8 மைக்கை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குவாலிட்டி நல்லாயிருக்கு, வாய்ஸ் கிளாரிட்டி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து இதையே சூஸ் பண்ணோம். இது ஒயர்லெஸ் மைக்கு. இது வந்து நான் வந்து 2 மைக்கு 1 ரிசீவர் வாங்கியிருக்கேன். 2 மைக்கு நமக்கு தேவைப்படும். சப்போஸ் வந்து 2 பேர் ஏதாவது வீடியோ எடுக்கும்போது பேசணும்னா கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அதுக்காக வேண்டி நான் வாங்கியிருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம பேசிக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம அன்பாக்சிங் பண்ணிவிட்டு மைக் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? வாங்க, இப்போ நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். இது வந்து அர்ஜென்ட்டில் எடுத்துகிட்டு வந்ததுனால நம்ம வந்து பிளேடு எதுவுமே எடுத்துகிட்டு வரல, அதனால் அப்படியே கொண்டு வந்துட்டோமா? அது ஓகே. ஏன்னா இப்போ நம்ம இப்போ வீடியோ எடுக்கிறது வந்து சாயந்தரம் 5:30 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1/2 ஹவர் தான் வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சம் போகிறதுக்குள்ளே நம்ம வீடியோ எடுக்கணும், இல்லைன்னு வைங்களேன் இருட்டாக இல்லையா. அன்பாக்சிங் பண்ண பிறகு நம்ம இப்போ வந்து மேலே சுற்றி வர வந்து அந்த பபுள் கவர் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் சேஃபாக அடிப்படாமல் இருக்காங்க. அதையும் நம்ம வச்சுக்கோம். ஒரு சின்ன பேக் மாதிரி கரெக்டாக வர ஆகிட்டு இருக்கு மக்களே. சீக்கிரமாக எடுத்துகிட்டு போயிருந்த வீடியோ இல்லைனா இருக்கலாம். வீடியோ எடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னமோ டெமோ கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு தெரியல, அப்புறமா படித்து பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுக்கு மேலே வந்து சின்னதாக பிளாஸ்டிக்கு கவர் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம K9 மைக்கு பாருங்கள். K9 இதனோட ஃபீச்சர்லாம் வந்து 20 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம பேசினாலும் மைக் ரெக்கார்ட் ஆகும்னு இதில் போட்டிருக்காங்க. 20 மீட்ரு நம்ம அதையும் செக் பண்ணி பார்த்தா, இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். எவ்வளோ நேரம் தான் வச்சுட்டே இருக்காங்கல்ல, உங்களுக்கும் டென்ஷன் ஆகும்ல. நம்ம கவர் பிரித்தவொடனே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மைக் வந்துருச்சு, வேறு லெவலில் இருக்கா? இது வந்து 2 மைக்கு 1 ரிசீவர். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். இது ஒரு மைக்கு, அப்புறம் வந்து இது ஒரு மைக்கு. மொத்தம் வந்து நம்மகிட்ட 2 மைக்கு, அப்புறம் வந்து 1 ரிசீவர். இது ரிசீவர் வந்து உங்களுக்கு சி டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளோட மொபைல் வந்து ஐஃபோன் இல்லையா, அதுக்கு வந்து உங்களுக்கு தனியாக அதுக்கு ஒரு அடாப்டர் தனியாக கொடுத்துருக்காங்க. இல்லை பாருங்கள், இது வந்து ஐஃபோனுக்கு போடுற அடாப்டர். இப்போ நம்ம வந்து
இந்த ரிசி ஐஃபோனில் இதை நம்ம ஐஃபோனில் நம்ம ஃப்ளக்கிங் பண்ணிவிட்டு இதில் பின்னால் சி டைப் இருக்கு இல்லையா, இதை வந்து ஃப்ளக் பண்ணிக்கணும். எப்படி இப்படி ஃப்ளக்கிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து மொபைல் ஐஃபோன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த சி டைப் மொபைல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டு ஆப்ஷன். அதனால் நமக்கு இது வந்து நம்ம சர்ச் பண்ணி தான் நான் வாங்கினேன். ஏன்னா வந்து ஐஃபோனுக்கு அடாப்டர் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கன்னு சர்ச் பண்ணி அப்புறமா அதோடய டீட்டெயிலில் போய் பார்த்த பிறகு இது ஆர்டர் பண்ணேன். மைக்லேயும் வந்து உங்களுக்கு சார்ஜிங் வந்து சி டைப் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம சார்ஜ் போடுறதுக்கு வந்து இந்த பாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு பாக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே தான் நம்ம யூஎஸ்பி கேபிள் இருக்கும். செம்ம டைட்டாக இருக்குது, வரமாட்டேங்கிட கடைசியில் பிச்சு தான் எடுப்போமோ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸுக்குள்ளே தான் நமக்கு கேபிள் கொடுத்துருக்காங்க, சி டைப் கேபிள். இந்த கேபிளில் நம்ம மைக்கில் நம்ம ப்ளக்கிங் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் யூஎஸ்பி அடாப்டரு லேப்டாப்பு சிஸ்டம் எதில் வேணாலும் நம்ம போட்டு சார்ஜ் போட்டுக்கலாம். இப்போ வந்து இவ்வளோ நேரம் நான் எடுத்த வீடியோ வந்து மொபைலில் உள்ள மைக்கில் தான் எடுத்திருக்கோம், அதோடய கிளாரிட்டியும். இப்போ நம்ம வந்து இந்த நம்ம வாங்கியிருக்க K9 மைக்கிலேருந்து நம்ம வீடியோ எடுக்கலாம், அதோடய கிளாரிட்டியும் வாய்ஸ் கிளாரிட்டியும். ஃபஸ்ட்டு முன்னால் உள்ள வாய்ஸ் கிளாரிட்டியும் நீங்களே செக் பண்ணி பாருங்கள் எது நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. இது ஆன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்கள், லாங் ப்ரெஸ் பண்ணினவுடனே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல லைட் எரியும், க்ரீனும் ரெட்டும் எரியலையா. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணலை மொபைலில், அதனால் உங்களுக்கு இந்த ரெண்டு கலர் சேர்ந்து எரியுது. இப்போ நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணதுன்னா உங்களுக்கு இந்த க்ரீன் கலர் லைட்டு மட்டும்தான் எரியும். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம மைக்கோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, இந்த க்ரீன் கலர் லைட் எரியுதா. ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் ரெட்டுமே எரிஞ்சிச்சு, இப்போ வெறும் க்ரீன் மட்டும்தான் எரியுது. என்ன காரணம்னா இப்போ வந்து மைக் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இப்போ நான் பேசிகிட்ருக்கிறது வந்து இந்த மைக்கில் தான் பேசிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னால் நான் பேசிகிட்டு இருந்தது வந்து நம்ம மொபைலில் உள்ள மைக்கு, இப்போ வந்து நம்ம K9 மைக்கு. நீங்களே செக் பண்ணி நீங்களே பாருங்கள் கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மேக்ஸிமம் அது அந்த காற்று சவுண்டு இந்த நாய்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு வந்து யூடியூப்பில் பார்க்கணும் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது கிளாரிட்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பிகினர்ஸ்க்கு இது போதுமான ஒரு மைக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மைக்கை நான் வாங்கியிருக்கேன்னு சொன்னேனே தவிர என்ன ரேட்டுக்கு வாங்கினேன் இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லை. இதை வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் பேலியேட்டரில் 850 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 20 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து பேசினாலும் மைக் கேட்கும் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. நம்ம கொஞ்சம் லாங்கில் போய் பேசி பார்ப்போம், கொஞ்சம் நம்ம லாங்கில் போய் நான் பேசுகிறேன் எப்படி கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு செக் பண்ணோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துட்டேன். இப்போ நான் 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கேன், பார்த்தீங்களா தெரியுதா? ஹாய், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னும் கொஞ்சம் பின்னால் போகலாமா? போதும். மேக்ஸிமம் வந்து இப்போ வந்து ஒரு 15 மீட்டர் டிஸ்டன்ஸ், 15 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து நான் இப்போ பேசிகிட்ருக்கேன். மைக்கு வந்து உங்களுக்கு ஆனில் தான் இருக்குது. இப்போ கிளாரிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு, கிளாரிட்டி வந்து நல்லா தான் இருக்குது, மோசம் இல்லை. வாங்கின காசுக்கு வந்து ஒர்த்தான ஒரு மைக்கு தான். சரி, நம்ம போதும். மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு 10 மீட்ரு இல்லை 5 மீட்ரு டிஸ்டன்ஸில் தான் நம்ம பேசுவோம். நல்லாயிருக்கு மைக்கு. இதை வந்து நம்ம கையிலையும் வச்சுக்கலாம், கையிலையும் வச்சுக்கலாம். என்னென்னா ஷர்ட்டில் வந்து இந்த இடத்துல கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கிளிப்பில் வந்து நம்ம ஷர்ட்டில் இப்படி குத்திக்கலாம், இப்படி நம்ம ஒழிச்சு வச்சுக்கலாம், எங்கேயாவது மறைச்சும் வச்சுக்கலாம், இல்லை 4 பேர் தெரியுற மாதிரியும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அந்த மைக்கை. இந்த மைக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்களும் யாராவது நம்ம வீடியோ பார்க்குறவங்க யூடியூப் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மைக்கு வாங்கினீங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த மைக் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த மைக்கோட பையிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க போய் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான ஆனில் வச்சுக்கோங்க. இனிமேல் நம்ம போடுற எல்லா வீடியோவுமே இந்த மைக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம போடுவோம். திரும்ப நம்ம ஒரு அடுத்த ஒரு சூப்பர் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.